ஹாய் மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு நவீன் கீர்த்னா வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ வந்து மார்னிங் டைம் வந்து 8:30 ஆகுது. 8:30 ஆகுது. கியான்ஷ்க்கு வந்துட்டு இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து சாப்பிடாம அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். ஹாய் சோப்பு கியான்ஷ், கியான்ஷ் டெல் ஹாய். ஹாய் கியான்ஷ், ஹாய் ஹாய் டூய் ஹாய் சொல்லுடா. ஹாய் நவீன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு டிபிக்கல் டே இன் மை லைஃப் வ்ளாக் வந்து எடுக்கலான்னு சொல்றது வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் இவனை வச்சுட்டு எவ்வளோ தூரம் கத்திட்டே இருப்பான். இவனை வச்சு எவ்வளோ தூரம் எடுக்க முடியும் தெரில. ஆனால் இது நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ண ஒரு வ்ளாகு, அதனால என்னால் எவ்வளோ முடியுமோ வந்து கவர் பண்ணுறேன். இந்த கியான்ஷை சாப்பிட வச்சுட்டு நான் போய் காஃபி குடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரை மணி நேரமாக சாப்பிடாம அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டிவிலாம் போடாமல் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் வேணும்ன்ட்டு அவனுக்கு பசி இருந்துச்சுன்னா நார்மலாக சாப்பிட்ருவான். இன்றைக்கின்னு பார்த்து இது வந்து இந்த அவல் போரஸ் தான் வந்து பண்ணேன், ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப கொஞ்சம் தான் சாப்பிட்டானே. இப்போ நவீன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஏ என்ன ஃபோன், ஏ அசிங்கமா ஃபோனை கொடுத்துட்டு ஊட்டுற. நோ லக். ஃபோன் கிடையாது போட. ஃபைவ் பண்ணலாம். ஒன் அவன் விளையாட்ட மட்டும் பார்ப்பா, ஆனால் சாப்பிட மாட்டான். ஹாய் சிப்பு. ஹாய் 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 மக்களே. தீ தி தீ 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 அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதனால இப்போ வந்து அம்மா என்னம்மா என்னம்மா வேணும் என்னம்மா வேணும் அப்படி பண்ணிடு. ஏ வெயிட் 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 யூ வெயிட் 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 மம்மி வில் டேக் யூ வெயிட் வெயிட் அக்கனே உண்டவல. Don't come, don't come, don't come, don't come. எப்படி எப்படி பண்ணுற பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. ஆ வெயிட் வெயிட் மம்மி வில் டேக் யூ. ஓகே கம் கம். வெரி குட் வெரி குட். அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கேருந்து வந்து நான் எழுப்புனாதான் எழுந்திரிக்கணும் சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவன் சூப்பராக ஃபாலோ பண்ணுறான். இப்போ அவனுக்கு அந்த மைக் வேணும், அதுக்காக போராடிட்டு இருக்கான். மார்னிங் ஒர்க் அவுட் செஷன் பண்ணிட்டு இருக்கான். 3 மாசத்துல க்ளோஸ் டு 10 kg. அது வரைக்கும் ஃபாஸ்டா இறங்குவோம். வாட்டர் வெயிட்டு மசில் லாஸ் ஆகாம பண்ணும். இனிமே கஷ்டம், கொஞ்சம் கேலரி எக்ஸ்ட்ரா கட் பண்ணும். இல்லை கார்டியோ இன்க்ரீஸ் பண்ணும். ஆமாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜிம்மில், வீட்டில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. வந்துட்டான் இந்தா இந்தா கியான்ஷ் பண்ணு, நீ பண்ணு
என் ட்ரெயினர் செருப்பால் அடிப்போம் பரவாயில்லையா. அதான் ப்ரோட்டீன் கோல் மட்டும் பார்க்கக்கூடாது, கார்ப்ஸ் நல்லாவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் கோல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற நியூட்ரியன்ஸும் ஃபோக்கஸ் பண்ணோம், மினரல்ஸ் அதையும் எல்லாத்தையும் மீட் பண்ணால் தான் கட் டவுன் பண்ணும்போது தான் அந்த ஃபட்டிக்லாம் இருக்காது. ஓய் தனியாக பால்கனி வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. ஃபஸ்ட் ரொட்டீன் ஆல்மண்ட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, சியா சீட்ஸு, ப்ரெட்டு, பீனட் பட்டரு, ஒரு பழம். இதுதான் வந்து இந்த வெயிங் ஸ்கேலில் தான் வந்து வே பண்ணி சாப்பிட்றோம். வே பண்ணி சாப்பிட்டு ஃபுட் ட்ராக்கிங் ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஆமாம், அப்போ தான் வந்து மெயின்டெனன்ஸ் கேலரி கீழே சாப்பிட்றோமா இல்லை அதிகமாக சாப்பிட்றோமான்னு தெரியும். ஸோ இது வந்து 15 கிராம்ஸு பம்ப்கின் சீட்ஸு. ஸோ எல்லாமே வே பண்ணி தான் சாப்பிடுவியா? ஆமாம். பட் இது ரொம்ப ட்ரைனிங்காக இல்லை? இல்லை, இப்போ அது கொஞ்ச நாள் பண்ணால் பழகிடும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பண்ண பண்ண வந்து அதே ஒரு ஹேபிட். இப்போ நீ எடுக்கிறேனே இதில் இப்போ நான் வந்து போடுறேன், அப்படி இல்லைன்னா அந்த 15 கிராம்ஸ் எவ்வளோன்றது எனக்கு கையிலேயே தெரியும் அளவு. ஆமாம், அது வந்து ஓடிஜியில் வச்சுருவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பின்டோலா, இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அன்ஸ்வீட்டண்டு, அதாவது இதில் சுகர் இருக்காது. அது இல்லாமல் இருக்கிற இதில் இதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகம், அதனால் நான் வந்து இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வயிறு கொஞ்ச நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஆமாம், அதுக்காக தான், ஏன்னா டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் பெட்டர். இப்போ கரெக்டாக 15 கிராம்ஸ் எடுத்துப்பேன். ஸோ அது ப்ரோட்டீன் இது பீனட் பட்டர் மட்டும் 30 கிராம்ஸ் எடுத்துப்பேன். இந்த ஒரு ப்ரெட்டில் 15, இன்னொரு ப்ரெட்டில் 15. ஏன் இதுமாதிரி ஒவ்வொரு மெனுக்கும் கேட்டுப்பியா வந்து? ஆமாம், நான் வந்து இப்போ கியான்ஸ் இருக்கிறதுனால, மற்ற வேலைலாம் இருக்கிறதுனால முன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்டெல்லாம் இருக்கிறது இல்லை. என்ன இப்போ வந்து என்னால் மார்னிங் வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும், ஆனால் ஆஃபீஸ் போனால் அப்படி எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா வீட்டிலேருந்து பன்னீரும் சோயாவும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆஃபீஸில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவேன். நைட்டு வேறு ஆப்ஷனே இல்லை, இல்லை 9 மணிக்கு அப்படி சாப்பிட்றதுனால அங்கே என்ன இருக்கோ அதை லைட்டாக சாப்பிட்டுப்பேன். அதனால தான் ட்ராக் பண்ணுறது. ஸோ ட்ராக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் கேலரி கீழே சாப்பிட்றோமா அதிகமாக சாப்பிட்றோமான்னு. ஸோ மெயின்டெயின் கேலரி கீழே சாப்பிட்டாலே ஃபேட் லாஸ் ஆகும். ஆனால் உனக்கு அந்த நீ ஒல்லி ஆவர் தான் கோல்னா அப்படி சாப்பிட்லாம். ஆனால் உனக்கு ஒல்லியாகவும் ஆகணும், அதே டைமு உடம்பு வந்து மஸ்குலராகவும் இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பொறுமையாக தான் ஆகும், ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். ஆமாம், அது 6 மந்த்ஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். இது ஒவ்வொருத்தர் ஜெனட்டிக்ஸ் பொறுத்து எனக்குலாம். ஆமாம், அப்புறம் 6 மாதம் எப்படி வேணால் சாப்பிட்லாம், திரும்பியும் 6 மாதம் எப்படி சாப்பிட்லாம், திரும்பியும் 6 மாதம் அப்படி.
என்னை பார்த்து ஆஃபீஸில் எல்லாம் ஆப்லாம் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். அதுக்கப்புறம் அவங்க நல்லா ட்ராக் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன், நான் திரும்பி போய் வேறு ஏதாவது சாப்பிடுவேன். ஆ அப்போ சொல்லுவேன், என்னடா வாழ்க்கை சாப்பிட்றது தான்டா வாழ்க்கை அப்படி சொல்லுவேன். அப்புறம் இது சியா சீட்ஸ் இவனை நம்பி நான் இப்போ வந்து ப்ரோட்டீன் இதுவாக சாப்பிட்டு எனக்குமே அது பழகிடுச்சு. ஸோ அப்புறம் எனக்கு வந்து நேச்சுரலாக நாளைக்கெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெயிட் லாஸ் ஆகுது, அது வந்து வேறு சினாரியோ. ஆனால் இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் 10 kgs குறைச்சிருக்கோம், கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. ஆனால் திருப்பி அவன் ஏற்றும் போது அசிங்கமாக கேட்பேன். வாழ்க்கைன்றது அப்படிதான், எனக்கு வந்து 2 cycles இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் த இயர் வந்து இறக்குவேன், அடுத்த 6 months ஏத்துவேன், திரும்பியும் நியூ இயர் ரெசல்யூஷன் இறக்குவேன், திரும்பியும் ஏத்துவேன். நான் வந்து ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே கேன்ஸுக்கு வந்து திருப்பி தூக்கம் வந்துச்சு. ஏன்னா அவன் 7:30 ஏந்திச்சான், அதனால திருப்பி தூக்கம் வந்துடுச்சு. சரி நான் அவன் தூங்க வச்சுட்டு இப்போ தான் நான் போய் எனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு, ப்ரெட்டு தான் இருக்குது, மாவு இருக்குது, பட் எனக்கு பெருசாக இப்போ தோசைலாம் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா நான் எனக்கு ஒருத்திக்காக நான் வந்து சட்னிலாம் அரைச்சிக்கணும். ஸோ அதனால் அந்த ப்ரெட் வந்து மில்கில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்மண்ட்ஸ் இந்த பம்ப்கின் சீட்ஸ்லாம் நானும் சும்மா எடுத்துப்பேன். லைக் ஒரு வீக்லி 3 to 4 days வந்து நானுமே இந்த ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துப்பேன். மீதி நாள் ஏதாச்சும் வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுன்னா அதை வந்து டெய்லி அது ப்ரெட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் ரொம்ப ருட்டீனாக இருக்கும்ன்றதுக்காக வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோ அன்றைக்கு மட்டும் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். மற்றபடி நானுமே நானும் என்ன சாப்பிட்றோமோ அதுவே எடுத்துருவேன். ஸோ நான் போய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரேன், நான் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து பார்த்தேன். ஏன் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான், அதனால நான் என்னோடய மீதி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஒரு 1 hour தூங்கிட்டு இருக்கான், இப்போ ஏஞ்சிருவான். ஏஞ்சானா அவனுக்கு திருப்பி மசாஜ் பண்ணி அவனை வந்து குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சதுக்கப்புறமா அம்மா வந்து பார்த்துப்பாங்க. இன்னைக்கு மாமலாம் அம்மா பார்த்துப்பாங்க, பட் இன்னைக்கு அம்மா இல்லை, அதனால நம்மளே தான் வந்து ஒர்க்கும் மேனேஜ் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் கிடக்கிட்டே என்னோடய ஒர்க் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நடுவில் இப்போ ஒரு காஃபி போட்டு வந்தேன். நமக்கு வந்து இவ்வளோ ஒர்க் பார்க்குறதுக்கு காஃபி குடிக்கலன்னா எப்படி? அதனால் காஃபி குடித்தா தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். காலைல ஏஞ்சோன்னு க்ரீன் டீ குடிச்சுருவேன், ஆனால் இந்த காஃபி அவாய்ட் பண்ண முடியாது, அதனால சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக காஃபி குடிப்பேன். இப்போ தான் வந்து நான் சொன்னேன், இந்த பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஏஞ்சிட்டான். ஏஞ்சி அந்த ஆளு டிஸ்டர்ப் பண்ணிப்பான், டிஸ்டர்ப் கியூ அவனுக்கு. இந்த இப்போ மைக் இந்த மைக் வந்து வேணும் அவனுக்கு, அதுக்காக போராடிட்டு இருக்கான். அந்த மைக் வேணும்னு சொல்லிட்டு என்னடா என்னடா
நல்லா தூங்கி எழுந்துட்டான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அப்படி இப்போ இப்போ போகணும் அவனுக்கு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்மளை வந்து வச்சு செய்வான், அழுதுட்டே சிலுங்கிட்டே இருப்பான். இப்போ வந்து ஒரு 1 ஹவர் கிட்டே தூங்கி எழுந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவன் எப்படி பாருங்கள், அவனோட குரங்கு சேஃப்டி எல்லாம் மட்டும் பாருங்க. இந்த முன்னையில உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வந்து இந்த பெட்ல இருந்து அவனுக்கு இறங்கு போய் வெளில போகணும், வெளில போய் விளாடணும் பண்ணிட்டு இருப்பான். அவன் இவனை பிடிக்கிறதுக்கே நம்ம கை வந்து ஃபுல்லா போயிடும். அந்த மாதிரிதான் பண்ணுவான். கியோ கியோ, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஹாய் 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 மொட்டை பாஸ். ஏ ஏ ஏ அம்மா, என்னால முடியல, நான் வரேன். ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம் ஆல்ரெடி நான் வந்து நெக்ஸ்ட் 12 கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பண்ணலன்னா ஹீட் வேவ்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதனால வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு என்னோடய ஃபேஸை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி வந்துட்டேன். And this is my new aesthetic with a moisturizer. It's kind of secondary cream, but with a moisturizer I use my hair. This is my sunscreen. And then the face to model use my sunscreen. இது சம்மர் சவுண்ட் நிற்கவே மாட்டான், ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டான். 360 டிகிரி திரும்பிட்டு 360 டிகிரி திரும்பிட்டே இருப்பான். தீ கீழே விட்டா இங்கே அங்கே போயிட்டு எங்கேயாவது போய் அடிச்சுக்கிறான். இல்லை ஃபுல் கிச்சனுக்கு போகிறான், இங்கே போகிறான். இப்போ அந்த சோஃபாவில் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எப்படி இறங்கினா, பார்த்தீங்களா விழுந்துரும்டா. ஸோ வந்து நம்மளால எந்த ஒரு ஒர்க்கையுமே பீஸ்ஃபுல்லாக பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கோங்க. 1 செகண்ட் கூட உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறம் எல்லாம் கமெண்ட்லேருந்து திட்டாதீங்க, குழந்தெல்லாம் எவ்வளோ பெரிய வரும் தெரியுமா அப்படின்ட்டு. இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். தண்ணி கொட்டிட்டான், அங்கே இருந்துச்சு பாட்டில், அதை போய் விளாட்றேன்னு சொல்லிட்டு போய் கொட்டிட்டான். அது வந்து நம்ம மசாஜ் பண்ணிட்டு குளிக்க வச்சு சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்கணும். இப்போ தானே தூங்கி எழுந்தான்னு நீங்கள் கேட்கலாம். திருப்பி அவன் மதியானம் ஒரு 2 ஹவர்ஸ் செய்யினா தான் நமக்கு ஏதாச்சும் வேலை நடக்கும். டேய், என் மைக்கை பிடிச்சிருக்காதடா. ஸோ கொஞ்ச நேரமாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நமக்கு வந்து இந்த பி யூனிக் ஸ்டோருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து என்னோடய நைட் வேர்ஸ் வாங்கியிருந்தேன், கேப்ரி செட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அது நான் செல்ஃபாக என்னோட யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். அது எப்படி இருக்குது, நான் சும்மா சர்ச் பண்ணும்போது அந்த பேஜ் வந்துச்சேன். அமேசானில் நிறைய பார்த்தேன், அமேசான் அண்ட் மிந்த்ரால, பட் எதுவுமே வந்து எனக்கு செட்டே ஆகல. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒன்று எதிர் 900, 1000 அந்த மாதிரி இருந்துச்சு, பட் எதுவுமே ரிவ்யூஸும் பெருசாக நல்லா இல்லை, எனக்கு குவாலிட்டியுமே பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால சரி இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த மாதிரி கேட்ரி செட்ஸ் அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து இந்த சஜஷன் காமிச்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட்டு,
ஸோ குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு இந்த லென்த்து மீதி லென்த்தாக நீக்கும், கொஞ்சம் டவுன் லென்த் வந்து ஒரு ஸ்கர்ட்டு, ப்ளீட்டட் ஸ்கர்ட்டு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி தரேங்க. ஓகே, இது வந்து அன்றைக்கி ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க, சம் 399 சம்திங். ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ரெட் ஆர் பிளாக் கலர் டிஷர்ட்ஸ் இல்லை ஷர்ட்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்கர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை நான் வாங்கினேன். ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து வாங்குறதில்ல. இதோட குவாலிட்டி நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பட் பார்க்கும்போது க்ளாத்தோட குவாலிட்டி நல்லாதான் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து அந்த டூ கேப்ரி செட்ஸ், இந்த பர்பிள் கலர் ஒன்று, இந்த க்ரீன் கலர் ஒன்று, டிஷர்ட் எல் எல் சைஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். பர்பிள் கலர் டிஷர்ட் அண்ட் இது வந்து ஒரு 3/4 பேண்ட் மாதிரி. இப்போதைக்கு குவாலிட்டி வந்து எனக்கு பார்க்க குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. நான் அமேசானில் வாங்கினதோட குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு என்ன, ஜென்ரலாக இந்த மாதிரி அந்த கிளாத் வந்து வெட்டானா ஒரு மாதிரி ஆகிட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. யூஸ் பண்ணால் தான் வந்து தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த கலர்ஸ் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. கேப்ரி செட்டில் வந்து அவங்கக்கிட்ட வந்து கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் பலாசோ பேண்ட்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு கலெக்ஷனு. இப்போ பலாசோ பேண்ட் அண்ட் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் நான் சரி ஃபர்ஸ்ட் இது வாங்கி குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணும்னா திருப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸ் எதுவும் டெலிவரி சார்ஜஸ் எதுவும் இல்லை. தமிழ்நாடு கேரளா அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் டெலிவரி சார்ஜஸ் எதுவும் இல்லை. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 549 ஒன் செட். ஸோ நான் மோஸ்ட்டாக வீட்டில் வந்து இந்த கேப்ரி செட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் நான் 90s பர்சன்ட் யூஸ் பண்ண மாட்டேன், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த கேப்ரி செட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெட்டர் குவாலிட்டியான கேப்ரி செட்ஸ் ஐ மீன் T4 பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அப்போ தான் இது தெரிஞ்சிச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா இதோட குவாலிட்டி நான் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற மூடே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ குளோபல் இஷ்யூ ஆகிடுச்சான். ஸோ மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் எதுவுமே வந்து ஒர்க்கே பண்ணல, சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து நம்ம ஜாலியாக இன்றைக்கி வந்து செல் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி டூல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, அதனால எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத மட்டும் பண்ணிட்டா, கியான்ஷை சாப்பிட வச்சாச்சு, அவனை தூங்க வச்சிட்டா நாம் வந்து கொஞ்சம் செல் பண்ணிட்டு. மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை சொல்லிட்டு. ஃப்ரைடே வந்து ஆக்சுவலி ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே மாதிரி இருக்கு. ஃப்ரைடே லீவ் டே, லீவ் வந்து லாங். அமேசானே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், மைக்ரோசாஃப்டே படுத்துச்சு. அதனால நாங்கள் வந்து குளோபல் இஷ்யூ. ஸோ ஃபுல்லாகவே ட்விட்டரு எல்லாத்துலேயுமே வந்து போட்டுட்ருக்காங்க மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ, யாருமே வந்து ஒர்க் பண்ண முடியல, ஃபுல்லாக ப்ளூ ஸ்க்ரீன் வருது, ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது சிஸ்டமு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலேருந்து சைன் குரூப்பில் வந்து அதுதான் போயிட்டுருக்கு. அதனால் எங்கள் ரெண்டு பேராலுமே எனக்கு ஒர்க் பண்ண முடியல. நல்ல வேலை இன்றைக்கி வந்து நவீன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தான், ஆஃபீஸ் பேர் தான் வந்து வேஸ்ட் தான் இருக்கும். குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அம்மா இவன் கூட ஏய் ஏன் இப்படி பண்றான் வச்சு குளிக்க. கியான்ஷன் வந்து ஐயோ ஐயோ அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, அவன் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு.
இப்போ வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு குளிக்க வெச்சாங்க, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வி ஸ்பிளிட் வர்க். நவீன் வந்து குளிக்க வச்சிருவான், நான் வந்து ரெடி ரெடி பண்ணுவேன். ஆனால் ரெடி பண்ணுறதும் தெரியட்டும், இங்கே நிற்க மாட்டோம். ஒன் செகண்ட், தா தா தா, ஓகே ஓகே ஓகே, முடிஞ்சிச்சு. ஓச்சி மொழி, சரிம்மா, சரி சரி சரி. எனக்கு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் எல்லாம் வந்து போட்டாச்சு. இது வந்து கிளாத் டைப்பர்ஸ். ஸோ இது வந்து சூப்பர் பாட்டமோட கிளாத் டைப்பர்ஸ். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், 2+1 ஒருத்தையும் யூஸ் பண்ணுறேன். சூப்பர் பாட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இது வந்து சூப்பர் பாட்டம்ஸோட இது வந்து வாங்கினேன். ஸோ ஒரு டைம் ஒரு டே டைம்ஸில் மட்டும் அந்த கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நைட் டைமில் வந்துட்டு ரொம்ப ஃபுல் ஃபில் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பேம்பர் ஸ்கின் யூஸ் பண்ணுவேன். ஸோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் நமக்கு யூட்டிலைசேஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இவனை வந்து நான் ஸ்பீட் பண்ணிட்டு தூங்க வச்சிடுறேன். தூங்க வச்சுட்டு வரேன், நம்ம தூக்கம் வந்துடுச்சு, நல்லா அழுதுட்ருக்கோம். போலாம், வில் ஸ்லீப். வேறு சே பேண்ட் கியான்ஸ். தோ பேண்ட்டு கியான்ஸ் பேண்ட் எங்கே இருக்குது? கியான்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கான், என்னென்ன என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அம்மா என்ன பண்ணுறா, என்ன பண்றா அம்மா, எப்படி பண்றா? இவனுக்கு பேண்ட் போடுறது, டைப்பர் போடுறது எல்லாமே வந்து மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். அவன் வந்து ஒரு இடத்துல 1 செகண்ட்க்கு மேல வந்து நிக்க மாட்டான். உங்களோட வேர்க் டன். வந்து அவனை தூங்க வச்சுட்டு நம்ம போய் சாப்பிடுவோம். ஓகே, நான் சாப்பிடும்போது உங்களை சந்திக்கிறேன். நம்ம சாப்பிட போகிறோம் ரைஸ் அண்ட் கார்லிக் பட்டர் மஷ்ரூம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீ டைம் இருந்ததுனால நான் உட்காந்து இந்த ப்ரைமில் வந்து ஷாபு 3 மூவி வந்து பார்த்துட்ருந்தேன். 15-20 மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்துருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கேன் சேஞ்ச் தான். ஸோ நம்ம வந்து அவனுக்கு இந்த மக்கானா போரிஜ் வந்து பண்ணிட்டுருக்கேன். மக்கானா பவுடர் வந்து நான் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சுன்றதுனால அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இப்போ இந்த போரிஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து ஒரு 8:30 to 8 அதான் இப்போது 5:30 சாப்பிட்றாங்க. ஸோ 8:30 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருவேன். ஸோ இப்போ போரேஜ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் நேச்சுரல் ஸ்வீட்னருக்கு வந்து இதோட பனானா அப்படி இல்லைன்னா டேட்ஸ் பவுடர் அண்ட் ஆப்பிள், சம்டைம்ஸ் ஆப்பிள் யூஸ் பண்ணிப்பேன். ஆப்பிள், பனானா அப்படின்னா டேட்ஸ் பவுடர், நட்ஸ் பவுடர். டேட்ஸ் பவுடர் அண்ட் நட்ஸ் பவுடர் வந்து இந்த ஸ்லர்ப் ஃபார்ம் பேஜ்லேருந்து வந்து வாங்கினேன். டேட்ஸ் பவுடர் ஆக்சுவலி வீட்லேயே பண்ணலாம், பட் நான் இந்த வாட்டி பண்ணல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ கியான்ஸ்க்கு இந்த இதுதான் வந்து நட்ஸ் பவுடரு. இதுவும் அந்த ஸ்லர்ப் ஃபார்ம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து 100 grams தான், பட் அரவுண்ட் 500 நினைக்கிறேன். ஆக்சுவலி இது நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த வாட்டி வாங்கி பார்த்தேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாச்சோ அண்ட் டர்மரிக் இது நாலு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே 100 grams கேஷ்யூஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு, இல்லை கொஞ்சம் கம்மியாக எல்லாமே சேர்த்து 100 grams அப்படி எடுத்துகிட்டு இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டேட்ஸ் பவுடர். ஸோ இது வந்து நம்ம மில்க் என்ன கொடுக்குறோன்னா அதில் கூட இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன்லாம் இல்லை, நான் காசு கொடுத்து என் சொந்த காசு கொடுத்து வாங்கினேன்.
ப்ரமோஷன்னா அவங்க வந்து நமக்கு வந்து அனுப்புவாங்க. இது வந்து நம்ம வந்து ஐயோ ரெண்டு குரங்கு ஐ திங்க் கியான்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நவீன் கிட்ட இருந்தா வந்திருக்காங்க. நவீன் வந்து ஒரு பெரிய குரங்கு, கியான்ஸ் வந்து ஒரு குட்டி குரங்கு. ஒரு ஹாஃப் ஸ்பூன் டேட்ஸ் பவுடர், 3/4 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ போடல, நிறைய இருக்கு ஸோ போட்டுறேன். என்ன சாப்பிட்ற? ரவா கிச்சடி சாப்பிட்றான். ஆக்சுவலாக அவன் வந்து இப்போலாம் கொஞ்சம் ஸ்பைசியாக தான் வந்து கேட்குறான். முன்னாடி அந்த பனானாலாம் சாப்பிட்ருந்தான், பட் இப்போ நம்ம ஃபுட்ஸ் லாம் டேஸ்ட் பண்ணோம் அப்படி சொல்றதுனால இதுதான் அந்த நட்ஸ் பவுடர். போரேஜஸ்ல மட்டும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சாஃப்ரானுமே ஆட் பண்ணிருக்காங்க. அவனை பாருங்க, நான் கஷ்டப்பட்டு மக்கானா போரிச் பண்ணிட்டு இருந்தா அவன் வந்து கிச்சடி சாப்பிட்டு இருக்கான். நைட்டு டின்னருக்கு ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவன் கிச்சடி தான் வந்து பண்ணிருக்கோம். த்ரீ ஃபோர் ஆப்ஷன்ஸ் தான் நைட்டு டின்னருக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். என்னடா பேசிட்டு இருக்க? லைக் ரவா கிச்சடி, சேமியா உப்புமா, அப்புறம் சப்பாத்தி, ஏதாச்சும் ஃப்ரைட் டிஷ் இதெல்லாம் தான். ஸோ இவனுக்கு போய் நான் ஊட்டிட்டு, அவங்க ஆல்ரெடி டீ காஃபிலாம் குடிச்சிட்டோம். ஸோ இவனுக்கு போய் ஊட்டிட்டு வரேன். போய் 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 பூரா போய் நடிப்பு நம்பாதீங்க நம்பாதீங்க. நாங்கள் வந்து குளிச்சுட்டு, சாரி நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் விளக்குலாம் ஏற்றிருக்கேன். ஐயோ ஏதனா இல்லையோ, பத்தி மனசில் இருந்தால் போதும். கீழே போட்டு அப்படியே சும்மா நான் வந்து ஒரு குட்டி வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நான் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு அவனுக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்கு. சரின்னு பக்கத்தில் ஒரு பிள்ளையர் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சமோசா வந்துட்டு போகலாம் சொல்லி வந்திருக்கேன். சமோசா ஹெல்ப் இல்லை, இன்னைக்கு சொன்னாலும் சாப்பிடலாம். ஸோ சும்மா போயிட்டு இருக்கோம், போயிட்டு வந்தவங்க பார்க்குறேன். என்னோட வ்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து டின்னர் சாப்பிட போகிறேன். வந்து ரவா கிச்சடி, எனக்கு வந்து சோயா ஃபார் ப்ரோட்டீன் அண்ட் 2 குட்டி தோசை. தோசை எடுத்துனா கிச்சடி கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இதுவும் ப்ரோட்டீன் தான், பட் இது வந்து தனியாக ஒரு 10 சோயா சங்க்ஸ் மட்டும் ப்ரோட்டீனாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கும் இந்த ப்ரோட்டீன் இன்டேக் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் என்னோட பாடி வெயிட்டுக்கு கரெக்டாக லெவலில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்தால், ஸோ நான் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கனால கிராஜுவலாகவே ஒரு வெயிட் லாஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் நானும் இந்த மேக்ரோ வைஸ் வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன். நான் பெருசாக ட்ராக்லாம் பண்ணுறதில்ல, ஆனால் வந்து இந்த மேக்ரோ வைஸ் வந்து லைக் எவ்ரி மீல்க்கும் வந்து இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ ஃபைபர், இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி மட்டும்
எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா பெருசாக ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் என்னால் எதுவும் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா இப்போதைக்கு ஷெடியூல் ஆல்ரெடி கரெக்டாக இருக்கிறதுனால. பட் கிராஜுவலாக எனக்கு அந்த வெயிட் லாஸ் வந்து தெரியுது, அதனால சரி ஓகே அதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் ஆகுதுன்னா நான் இப்போ என்னோடய ப்ரீ ப்ரெக்னன்சி வெயிட்டுக்கு வந்துட்டேன். பட் அதுலேருந்து இன்னொரு 5 to 6 kgs ஆர் அரவுண்ட் ஒரு 8 kgs கம்மி பண்ணிட்டேன்னா நான் என்னோடய கோல் வெயிட் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ இந்த வ்ளாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்டில் ஐ சீ யூ இன் அதர் வீடியோ விச் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங்காக ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி. பை பை.